ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு அறிவியல் ஆக்கம்லிருந்து லைன் பை லைன் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இயலில் தொண்ணூறு வினாக்கள் இருக்குது அதில் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீதி இருக்க வினாக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் வினா பாருங்கள் எங்கு சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் கலங்கரை விளக்கமாகும் கடற்பயணம் செய்து கரை திரும்புவதற்காக தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கமாகும் அடுத்து இரண்டாவது வினா உறவு நீர் அழுவத்து ஒடுகலம் கரையும் துறை என்னும் வரியினை இயற்றியவர் யார் இவ்வரியின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அடுத்து மூன்றாவது வினா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் எது இதற்கான விடை வேயா மாடம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நான்காவது வினா பெரும்பான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் பெரும்பான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து ஐந்தாவது வினா வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடுவது எது வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடுவது ஆற்றுப்படை இலக்கியம் தேர்ட் ஆப்ஷன் அடுத்த ஆறாவது வினா பத்துப்பாட்டு நூல்களில் பொருந்தாதது எது இதில் களித்தொகை என்பது பொருந்தாதது களித்தொகை என்பது எட்டு தொகை நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு நெடுநல்வாடை பட்டினப்பாலை எல்லாம் பத்துப்பாட்டு நூல்களில் இடம்பெறும் அடுத்து ஏழாவது வினா தூண் என்னும் பொருள் தரும் சொல் தூண் என்றால் மதலை என்பது பொருள் அடுத்து எட்டாவது வினா கடலில் துறை அறியாமல் கலங்குவன எது கடலில் துறை அறியாமல் கலங்குவது மரக்கலங்கள் செகண்ட் ஆப்ஷன் மரக்கலங்கள் அடுத்து ஒன்பதாவது வினா உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் அழுவம் என்ற சொல்லின் பொருள் கடல் அழுவம் என்றால் கடல் என்பது பொருள் அடுத்து பத்தாவது வினா வேயா மாடம் எனப்படுவது வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது வேயாமாடம் அடுத்து பதினோராவது வினா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய நூல்கள் எது பெரும்பான்ற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய இரண்டு நூல்கள் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றியிருப்பாரு ஸோ பத்துப்பாட்டு நூல்களில் பெரும்பான்நாற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய இரண்டு நூல்களை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றியிருப்பார் அடுத்து பனிரெண்டாவது வினா பொருத்துக வங்கம் என்றால் கப்பல் என்பது பொருள் நீகான் என்றால் நாவாய் ஓட்டுபவன் எல் என்றால் பகல் என்பது பொருள் மாட உள்ளொளி என்றால் கலங்கரை கலங்கரை விளக்கம் இப்போ இதற்கான விடை இரண்டு நான்கு நா ஒன்று மூன்று இரண்டு நான்கு ஒன்று மூன்று அடுத்து பதிமூன்றாவது வினா எதுகை இடம்பெறாத இணை எது எதுகை என்றால் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை இதில் இரவு இயற்கை என்பதில் மோனை தான் இடம்பெற்றிருக்கு அதாவது முதல் எழுத்து மட்டும்தான் ஒன்றி வந்திருக்கு முதல் எழுத்து ஒன்று வந்ததுன்னா அதை மோனைன்னு சொல்லுவோம் ஸோ இதில் எதுகை இடம்பெறாத இணை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இரவு இயற்கை மற்றதுல பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் அடுத்து பதினான்காவது வினா இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்றாகி தேர்ட் ஆப்ஷன் அடுத்து பதினைந்தாவது வினா பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல் பெருமை கூட்டல் கடல் அடுத்து பதினாறாவது வினா புழலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எது இதற்கான விடை கடல் கடல் புழலால் நாற்றம் உடையதாக அகநானூறு குறிப்பிடுகிறது அடுத்து பதினேழாவது வினா மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றார் வங்கத்தில் ஏறி வங்கம் என்றால் கப்பல் என்பது பொருள் இப்பதான் பார்த்தோம் களனி என்றால் வயல் என்பது பொருள் அடுத்து பதினெட்டாவது வினா இயற்கை வங்கூல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் வங்கூல் என்றால் காற்று என்பது பொருள் அடுத்து பத்தொன்பதாவது வினா நெடுந்தொகை என்னும் வேறு பெயரை கொண்ட நூல் எது நெடுந்தொகை என்னும் வேறு பெயரை கொண்ட நூல் அகநானூறு அகநானூறுக்கு நெடுந்தொகை என்னும் வேறு பெயரும் உண்டு அடுத்து இருபதாவது வினா எட்டு தொகை நூல்களுள் பொருந்தாதது எது பதிச்சுப்பத்து பறிப்பாடல் கழித்தொகை ஆகியன எட்டு தொகை நூல்களுள் ஒன்று நெடுநல் வாடை என்பது நெடுநல் வாடை என்பது பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று அடுத்து இருபத்தி ஓராவது வினா களித்தொகையின் மருதத்திணையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை கலித்தொகையின் மருதத்திணையில் முப்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா மருதத்திணை பாடுவதில் வல்லவர் யார் இளநாகனார் இளநாகனார் மருதத்திணை பாடுவதில் வல்லவராக இருப்பதால் மருதன் இளநாகனார் என்று அழைக்கப்படுவார் இப்போ இதற்கான விடை இளநாகனார் அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா உருத்திரங்கண்ணனார் எது வானம் கீழே விழுந்துவிட்டால் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிப்பதாக கூறுகிறார் இதற்கான விடை கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் வானம் கீழே விழுந்துவிட்டால் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிப்பதாக உருத்திரங்கண்ணனார் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த இருபத்தி நான்காவது வினா பொருந்தாதது எது இதில் பொருந்தாதது மலைபடுகடாம் மதுரை காஞ்சி பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு மலைபடுகடாம் இது எல்லாமே பத்துப்பாட்டு நூல்களில் தான் வரும் அதில் மலைபடுகடாம்னு எடுத்துட்டோம்னா ஆற்றுப்படை நூல்களில் ஒன்று மலைபடுகடாமுக்கு இனியொரு பெயர் பார்த்தோம் அப்படின்னா கூத்தராற்றுப்படை என்றும் அழைக்கப்படும் அடுத்த இருபத்தி ஐந்தாவது வினா உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையதாக மருதன் இளநாகனார் கூறுவது எது இதற்கான விடை நாவாய் நாவாய்தான் உலகம் புடைபெயர்ந்தது பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையதாக மருதன் இளநாகனார் கலித்தொகையில் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த இருபத்தி ஆறாவது வினா உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் எதன் உதவியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவதாக இளநாகனார் கூறுகின்றார் இதற்கான விடை கலங்கரை விளக்க ஒளி கலங்கரை விளக்க ஒளியை அடுத்து இருபத்தி ஏழாவது வினா கலித்தொகையில் உள்ள மருதத்திணையை பாடியவர் யார் கலித்தொகையில் உள்ள மருதத்திணையை பாடியவர் இளநாகனார் தேர்ட் ஆப்ஷன் இளநாகனார் அடுத்து இருபத்தி எட்டாவது வினா அகநானூறு நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை அகநானூரில் மொத்தம் நானூறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அகநானூறு மொத்தமாக மூன்று பிரிவுகளை கொண்டிருக்கும் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வினா கடலில் துறை அறையாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைப்பது எது இதற்கான விடை கலங்கரை விளக்கம் அடுத்து முப்பதாவது வினா கவின்மிகு கப்பல் என்னும் தலைப்பில் அமைந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது இதற்கான விடை அகநானூறு அடுத்து முப்பத்தி ஓராவது வினா பொருந்தாதது எது போல என்றால் பிளக்க என்பது பொருள் உறவு நீர் என்றால் பெருநீர் பரப்பு என்பது பொருள் கரையும் என்றால் அழைக்கும் என்பது பொருள் உரு என்றால் அழகு என்பது பொருள் உரு என்றால் உருவம் என்பது தவறு அப்போ இதில் பொருந்தாத இணை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உரு என்றால் அழகு என்பது பொருள் அடுத்து முப்பத்தி இரண்டாவது வினா ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது எது இதற்கான விடை சொல் ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் எனப்படும் அடுத்து முப்பத்தி மூன்றாவது வினா சொல் என்னும் பொருள் தரும் வேறு பெயர்கள் யாவை மொழி கிளவி பதம் ஆகியன சொல்லைக் குறிக்கும் வேறு பெயர்கள் இதற்கான விடை இவை அனைத்தும் அடுத்து முப்பத்தி நான்காவது வினா இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கண முறைப்படி சொற்கள் நான்கு வகைப்படும் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வினா இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கண வகை என்றாலும் இலக்கிய வகை என்றாலும் சொற்கள் நான்கு வகைப்படும் சொற்கள் நான்கு வகைப்படும் அடுத்து முப்பத்தி ஆறாவது வினா எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்றொல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் எது இதற்கான விடை திரிசொல் திரிசொல் பார்த்தோம் அப்படின்னா கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா பல பொருள் தரும் ஒரு சொல் எது பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரி சொல் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஸ் எனப்படும் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழ் மொழியில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும் அடுத்து நாற்பதாவது வினா வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது சமஸ்கிருதம் வடமொழி என்று அழைக்கப்படுகிறது அடுத்து நாற்பத்தி ஓராவது வினா வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஸ் எனப்படும் வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வடசொல் எனப்படும் அடுத்து நாற்பத்தி இரண்டாவது வினா வட சொற்களை எத்தனை வகையாக பிரிப்பர் வட இரண்டு வகையாக பிரிப்பர் தற்சமம் தற்பவம் என வட சொற்களை இரண்டு வகையாக பிரிப்பர் அடுத்து நாற்பத்தி மூணாவது வினா பொறுத்துக இயற்சொல் இயற்சொல் என்றால் சோறு என்பது பொருள் திரிசொல் என்றால் அழுவம் என்பது பொருள் திசைச்சொல் என்றால் பெற்றம் என்பது பொருள் வடசொல் என்பது இரத்தம் இதற்கான விடை நான்கு மூன்று ஒன்று இரண்டு லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி நான்காவது வினா கீழ்கண்டவற்றுள் பெயர் இயச்சொல் எது இதில் மண் பொன் என்பன பெயர் இயற்றொற்கள் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா கீழ்கண்டவற்றுள் உரி திரிச்சொல் எது கூர்கழு என்பன உரி திரிசொல் எனப்படும் ஓகே இதோடு பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாற்பத்தைந்து வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் மீதி இருக்க வினாக்கள் பார்க்கலாம் தேங்க்யூ